வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூ ஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட அரிய வகை வெள்ளை நிற கழகுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. ஸ்ரீலங்கன் விமான சேவையின் விமானிகளின் ஒன்றியம் மீண்டும் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. பூர்வீக நிலங்களை ஆக்கிரமிக்கும் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொக்கிளாய் கிராம மக்கள் போராட்டம். கோதுமை மாவுக்கான தட்டுப்பாடு நீடித்தார். பண்டிகை காலத்தில் உணவுப் பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரிக்கும். அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை. வைத்தியசாலை சேவைகள் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் சுகாதார தொழிற்சங்கங்கள் தொடர்ந்தும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளன. வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் தொடர் அதிகரிப்பு. இனி தொடர்வென விரிவான செய்திகள். சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட அரிய வகை வெள்ளை நிற கழுகுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய புத்தளம் பலாலி இரண்டாம் கட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அப்பறவை விற்பனை செய்யும் நோக்குடன் வளர்க்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புத்தளம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக புத்தளம் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படவுள்ளார். மேலும் குறித்த கழகம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய புத்தளம் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவையின் விமானிகளின் ஒன்றியம் மீண்டும் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் ஒன்றியத்தின் பேச்சாளர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், எமது தொழில் சம்பந்தமான கோரிக்கைக்கு ஸ்ரீலங்கன் விமான சேவை நிர்வாகம் நியாயமான தீர்ப்பை வழங்க தவறியுள்ளது. இதனால் மீண்டும் தொழிற்சங்க போராட்டத்தில் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விமான சேவை நிறுவனத்தின் விமானிகள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பட்டியலுக்கு அமைய மாத்திரமே பயணங்களை மேற்கொள்வார்கள். அனுமதிக்கப்பட்டுள்ள வருட மற்றும் ஏரிய விடுமுறைகளின் போது பணியில் ஈடுபடுவதில்லை எனவும் தீர்மானித்துள்ளோம். விமான பயண தடவைகளை சரியாக செய்வதற்கு தேவையான விமானிகள் இல்லை. இதனால் எமது ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் விடுமுறை காலங்களிலும் எந்த தயக்கமும் இன்றி பணிபுரிந்தார்கள். இந்நிலையில் தற்போது விமான பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிர்வாகம் மாதாந்த பெறும் லாபம் அதிகரிக்கும் நிலைக்கு வந்துள்ளது. எனினும் எமது விமானிகளுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வரை சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பூர்வீக நிலங்களை அளவீடு செய்து ஆக்கிரமிக்கும் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொக்கிளாய் கிராம மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 2018 முல்லைத்தீவு கொக்கிளாய் கிழக்கு பகுதியில் 16 பேருக்கு சொந்தமான 44 ஏக்கர் பூர்வீக காணிகள் அங்கு இல்மனைட் அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது மேலும் பல காணிகளை கையகப்படுத்தும் நோக்கோடு நில அளவை செய்து எல்லைப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காணி உரிமையாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். குறிப்பாக கொக்கிளாய் கிழக்கு பகுதியில் சில வாரங்களுக்கு முதல் அறுவடை மேற்கொண்ட வயல் நிலங்கள் உள்ளடங்கலாக 60 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதி நில அளவை செய்து எல்லைப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு அளவீடு செய்வதை நிறுத்தக் கோரி காணி உரிமையாளர்கள் கோரிய போது நீதிமன்றத்தை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த காணி கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அளவீடு செய்யப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை கையகப்படுத்துவதை நிறுத்துமாறு கோரியும் சுற்றாடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வண்ணம் மேற்கொள்ளப்படவிருக்கும் இல்மனை தகழ்வு திட்டத்தை நிறுத்துமாறு கோரியும் கொக்கிளாயில கிராம மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். கோதுமை மாவுக்கான தட்டுப்பாடு நீண்ட காலத்திற்கு நீடித்தார். பண்டிகை காலத்தில் பல உணவுப் பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரிக்கும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோதுமை மா தட்டுப்பாடு தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தோம். இருந்த போதிலும் இதுவரையில் அதற்கான பதில் கிடைக்கவில்லை. இதற்கிடையே கோதுமை மாவை இறக்குமதி செய்து தட்டுப்பாடு இருப்பதாக பாவனை செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் அச்சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடுகின்றி வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ செய் நன்றி மறந்தவர் என்பதால் அவரை பற்றி பேசுவதற்கு கூட விருப்பமில்லை என நரகின் பிட்டி அபிராம விகாரையின் விகாராதிபதி முருந்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர முன்னின்று செயற்பட்ட விமல் வீரவங்ச உதய கம்பன்பில ஆகியோருக்கு எதிராக அரசாங்கத்திற்குள் நடக்கும் செயற்பாடுகள் நன்றியற்றவை. இவர்களை அரசாங்கத்திலிருந்து நீக்கினார். அரசாங்கத்தின் பயணமும் முடிவுக்கு வந்துவிடும். அதேபோல தற்போது பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள சமன் ரத்னப்பிரிய பாப்பை போன்றவர்
நான் தலைவராக பதவி வகிக்கும் அரசு சேவை ஐக்கியதாதியர் சங்கத்திலிருந்து நீக்கிய நபர் எனவும் முருத்தட்டுவே ஆனந்த தேரர் மேலும் தெரிவித்துள்ளார். சிறுமுகத்தில் நெற்பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்காக அனைத்து மாவட்ட குழுக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ராணுவ அதிகாரி ஒருவரை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையான சிறுபுக காலப்பகுதியில் நெற்பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயிகளின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் மற்றும் உரிய விளைச்சலை பெற்றுக்கொள்ளல் என்பன இதன் நோக்கமாகும். இதன்படி கமநல சேவை மத்திய நிலையம் மற்றும் மாவட்ட குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அதன் ஒருங்கிணைப்பு பணிகளுக்காக அனைத்து மாவட்டங்களுக்கும் ராணுவ அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலாத்துறையை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு வருகையின் பின்னரான விசா அனுமதியை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை வழங்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் கிமாலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கையின் மிகப்பெரிய சுற்றுலா சந்தையாக இந்தியா உள்ளது. கடந்த ஆண்டு இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்டவர்களுள் 42% இந்தியா சுற்றுலா பயணிகளாவர். இந்நிலையில் இந்தியா சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் தங்களது விசா அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த வருகையின் பின்னரான விசா அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்தியாவும் இந்த பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலை சேவைகள் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் சுகாதார தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளன. ஜனாதிபதி செயலாளர் காமினி செனரத்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் வைத்தியசாலை சேவைகள் மற்றும் மின் விநியோகம் என்பன அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி மின்சார விநியோகம், வைத்தியசாலைகள், சிகிச்சையகங்கள், மருந்தகங்கள் மற்றும் அதுபோன்ற ஏனைய நிறுவனங்களில் நோயாளர்களின் பராமரிப்பு மற்றும் வரவேற்பு, உபசரிப்பு, சிகிச்சை ஆகியவை தொடர்பில் ஆற்ற வேண்டிய அனைத்து அவசியமான அல்லது தேவைப்படும் தேவைகள் மற்றும் பணிகள் என்பன அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் தங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரையில் பணிப்புறக்கணிப்பு தொடரும் என சுகாதார தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே சுகாதாரத்துறை தொழிற்சங்க போராட்டத்தை உடனடியாக கைவிடுமாறு அரசு தாதிய உத்தியோகத்தர் சங்கத்திற்கும் அதன் தலைவர் சமன்ரத்ன பிரியவிற்கும் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி மாதம் முதல் 10 நாட்களுக்குள் சுமார் 30,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கடந்த 10 நாட்களுக்குள் இலங்கைக்கு மொத்தமாக 31,343 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதில் ஒரு நாளைக்கு சராசரியாக 3,134 சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. இதுவரையில் ரஷ்யாவில் இருந்து 4,566 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து 3,799 பயணிகளும் இந்தியாவில் இருந்து 3,575 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். அத்துடன் ஜெர்மனி, பிரான்ஸ், உக்ரைன், போலந்து மற்றும் கசகஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்தும் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதவு மீடியாவின் இன்றைய இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இனி அடுத்து வருவது நாளை அதிகாலை செய்திகள். நன்றி, வணக்கம்.